ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் பி போயட்ரியில சிஸ்த் போயம், அதாவது ஹவுஸ் ஆன் அன் எலம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போயத்துக்கான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த போயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 7th போயட்ரி டாபிக்ல உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ இந்த போயம் தாண்டி இதுக்கு முன்னாடி 5 போயம் கம்மி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லா போயம் பார்க்கல அப்படின்னா பார்ட் பி போயட்ரி அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இங்க இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஏ டு இசட் வரிசையா எல்லாமே டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு போயத்துக்கும் 3 வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. விச் மீன்ஸ் ஒரு போயம் ஃபுல் எக்ஸ்பிளேஷன், செகண்ட் போயம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சாரி செகண்ட் பார்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், தேர்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின். அப்படி ஒவ்வொரு போயத்துக்கும் 3 வீடியோஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பார்ட் பி மட்டும் இல்லாமல் பார்ட் ஏ பார்ட் சிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்கும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? எனக்கு இந்த பார்ட் பி போயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம், சரியா? இப்ப எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல நானும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்படி அட்டன் பண்ணும் பாத்துக்கோங்க. உள்ள ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஃப்ரீ கிளாஸஸுக்கு அன்லாக் கோடு கேட்கும், அப்படி கேட்கும் போது ஏ ராஜேஷ் 1 8 கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு ஏ டு இசட் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் சமைச்சு புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டூ யூ நோ கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ்ல கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கும். வந்து பாருங்க, பார்த்து பிடிச்சதை கண்ணி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ஜாபுக்கு போகணும் நினைச்சீங்கன்னா யூடியூப் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வருஷம் ஜாபுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ண டவுட்டை நீங்க வாய்ஸ் கொடுத்து டவுட்டை கிளியர் கொடுத்துக்கலாம். சேம் டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க தக்க வெளியே போறீங்க, கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அர்ஜென்ட் வெளியே போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புக் மார்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பண்ணி வைக்கும் போது திருப்பி வந்து எங்க விட்டீங்களோ அதை கண்டிப்பா கிளாஸ் கொண்டு வைக்கலாம். ஸோ லிங்க் கீழே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணி பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்ப புதுசா ஒரு இன்ஸ்டியூட் லான்ச் பண்றோம். என்ன லான்ச் பண்றோம் பாத்தீங்கன்னா, கமிங் வீக் அதாவது 7th February, 14th February, 21st February, 28th February, இந்த 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் சீஸ் கண்டக்ட் பண்ண போறோம், டிஎன்பிஎஸ்சி மினி டெஸ்ட் சீஸ். இந்த டெஸ்ட் பொறுத்தவரை தமிழ்நாட்டு கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, நீங்க எத்தனை ரேங்க் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 20 questions இருக்கும், ஓகேவா? 30 minutes டைம் கொடுக்குறோம். இந்த வீக் ஷெடியூல் பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸும் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சிலபஸ் மாறிட்டே இருக்கும், எல்லா டாபிக்ஸும் நீங்க சப்போர்ட் பண்ணா கொடுத்துட்டே இருப்போம், நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில இருந்து எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க, நீங்க ரேங்க லைவ் தெரிஞ்சுக்கலாம், அதான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது மண்டே 7th டெஸ்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அன்னைக்கே 8:30 பாத்தீங்கன்னா நமக்கு அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருவோம், செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், இந்த சீரீஸ்க்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணா மட்டும்தான் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து சேரும், சேம் டைம்ல அந்த ஷெடியூல் விச் மீன்ஸ் அந்த அனலைஸ் கிளாஸ் பாத்தீங்களா அதுக்கான லிங்க்கும் வந்து சேரும், சரியா? அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் உடனே ஷேர் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ்க்கான லிங்கும் ஷேர் பண்ணிடுவேன், நீங்க பார்த்து உடனே அந்த ஷெடியூல் கிளாஸ் அட்டம் பண்ணிக்கலாம், பக்காவா இருக்கும், சரியா? என்னென்ன க்வெஸ்சன் கேட்கறமோ டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். என்னதான் டெஸ்ட் போடாலும் சரி, அந்த டெஸ்ட்டுக்கான அனலைசஸ் பார்க்காம நீ கண்டிப்பா சென்டம் மார்க் எடுக்கவே முடியாது. ஒரு சில தப்புகள் இருக்கும், அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருவோம். அந்த டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போல் வைப்போம், ரைட்டா? ஒரு போல் வந்து உங்களுக்கு 30 seconds இருக்க மாதிரி இருக்கும், அந்த போலையும் நீங்க ட்ரை பண்ணி என்ன ரேங்க் வருது, எத்தனை ரேங்க் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், நல்லா இருக்கும், வந்து பாருங்க, அவ்வளவுதான். சரி, ஷார்ட் சொன்னா புதுசா இருக்கீங்க வந்து பாருங்க, பிடிச்சா கண்டி பண்ணுங்க, கண்டிப்பா ஜாப் வாங்க நினைச்சுவாங்க, பாஸ் பண்ண முடியும், சரியா? சோ உள்ள வரும்போது கோடு கேட்கும் ஏ ராஜேஷ் 1 8 யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? டியூரேஷன் வந்து 60 minutes கிளாஸஸ் போகும், அட்டம் பண்ணி பாருங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நமக்கு 8:30 ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கும் டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன், கிளிக் பண்ணி கிளாஸ் அட்டம் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்க பிளஸ்க்கான ஃபீச்சர்ஸ், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ். பிளஸ் பொறுத்தவரை ஃபேவரட் எடுக்கர்ஸ் அட்டம் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் எக்ஸாம் பேஸ் கொடுத்துருவாங்க, டவுட் கிளைமே கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்க 100% முடிச்சு கொடுத்துருவாங்க, சரியா? ஃப்ரீக்கும் பிளஸ் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் இருக்க மாதிரி இருக்கும், பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்த லிமிட் பேட் டெஸ்ட் அன்லிமிட்டட், ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பீரியட் ஃபோன்ஸ் அன்லிமிட்டட் ஃபோன்ஸ். ஃப்ரீ பொறுத்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ண டைம் இருக்காது, இந்த டவுட் உங்களுக்கு ரெகுலரா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? சோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்டீங்கன்னா, ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல மூணு டாட் கிளிக் பண்ணிக்கோங்க, அது கிளிக் பண்ணிக்கமா டீம் மெசேஜ் இருக்கும், பிளஸ் இருக்கும், டச் பண்ண அடுத்த பேஜ்ல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதுல உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும் நினைச்சீங்கன்னா இந்த ஹேவ் ரெஃபர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஏ ராஜேஷ் 1 8 யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 1 இயர் கோர்ஸ் லிங்க்கும் 2 இயர் கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறோம் கிளிக் பண்ணி டேரக்டா பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு, என்ன பேட்ச் போயிட்டு இருக்கு பாத்து, எதுக்கு இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஃப்ரீ கிளாஸ் ஓகே அட்டன் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் நினைச்சா நீங்க பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? அந்த பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறோம், ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ஏ ராஜேஷ் 1 8 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக் பாத்தீங்கன்னா February 9th ஒரு பேட்ச் லான்ச் பண்றோம், இந்த லான்ச் வந்து 1 இயர் கோர்ஸ்,
தமிழ் வழி பாடம் ஃபார் குரூப் ஒன் எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி பேட்லஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க, சரியா? அடுத்து கோ அப்படின்னு பேட்ச் லான்ச் ஆக போது, இது வந்து 8 மந்த் கோர்ஸ், 9th ஃபிப்ரவரி லான்ச் ஆக போது, லிங்க் கீழே இருக்கு, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ 10% ஆஃப் கிளைம் பண்றதுக்கு சேம் கோட் தான் ராஜேஷ் 180. அப்போ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா பாஸ் தான், சரிங்களா? இதெல்லாம் பாருங்க, T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, டிஎன்பிசி மெயின் டெஸ்ட் சீரிஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, சரி? எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அட்டம் பண்ணுங்க. எல்லா லிங்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே டைம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முறையில் எல்லா டெஸ்ட் அட்மிட் பாருங்க, நம்ம டெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா அட்டம் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா மண்டேஸும் டெஸ்ட் இருக்கும், உங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ், நிறைய க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தரமா கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் மட்டும் பத்தாது, டெஸ்ட்டுக்கு அப்புறம் அது தெரியினாலும் சரி, ப்ராப்ளம்னாலும் சரி, நீங்க டிஸ்கஷன்ஸ் அட்டம் பண்ண மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும், 100% எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா சும்மா பாப்பீங்க போவீங்க, அந்த ஷார்ட்கட் நுணுக்கங்கள், ஏன் அந்த சாய்ஸ் வரல, ஒவ்வொரு சாய்ஸுக்கும் வெல்கம் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு தேரி க்வெஸ்சன் பாக்குறீங்கன்னா ஒவ்வொரு சாய்ஸுக்கும் இது என்ன ஆன்சர் வந்து டிஸ்கஷன் கொடுத்துருவோம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டிஸ்கஸ் நம்பர் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, டவுட் உங்களுக்கு பக்கமான முறையில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? சரி, ஓகே, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பார்க்க வரீங்கன்னா மறக்காம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்கற மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்து படிக்கும் போது நோட்ஸ் படிங்க, அப்பதான் ஃபியூச்சர் விஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே இப்பயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிளாஸஸ் நேர் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், செக் பண்ணி பாத்துக்கோங்க, சரியா? சோ ஹவுஸ் ஆன் அன் எலம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த போயம் பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிள். ஏன் சிம்பிள் அப்படின்னா, இந்த போயத்துல வந்து அவங்க கிளாஸ்ரி கொடுத்துக்க மாட்டாங்க, எபோர்த்தி ஆத்தர் கொடுத்துட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கதை சும்மா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட் சொல்லணும்னா பேய் வீடு, அவ்வளவுதான். இந்த ஒரு லைனை வந்து, இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்க விரிச்சு பாருங்க, அவ்வளவுதான், பேய் வீடு. என்ன நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதான் அந்த லைன்ஸ், அந்த கான்செப்ட் தான் இந்த போயம் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. சோ ஹவுஸ் அப்படின்னா வீடு உங்களுக்கு தெரியும், ஹவுஸ் ஆனால் எலம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடு இருக்கு, எங்க இருக்குன்னா தெருவில் இருக்கு, ஓகேவா? தெருக்கு பேர் வந்து எலம். சோ ஹவுஸ் ஆனால் எலம் எலம் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பத்தின ஒரு கதை தான் பார்க்க போறோம். அது யார் எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் இருக்காரு, இந்த போயம் ஃபுல்லாவே இந்த ஆத்தர் இருக்காரு இல்லையா, என்ன ஃபீல் பண்ணாரு, அவர் தெருவில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த போயத்துடைய ஆத்தர் பேர் பாத்தீங்கன்னா நதியா புஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் ஆத்தரா இருக்காங்க, சரியா? எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட், இந்த போயம் பொறுத்தவரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பேய் வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, பேய் வீடு, அந்த பேய் வீடை பொறுத்தான் ஃபுல் லைன்ஸ் வரும், ரைட்டா? சோ பேயின்னு சொல்லும் போது கண்டிப்பா என்ன நினைப்பீங்க, நம்மளை பயம் கொடுத்துருக்காண்டி யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து சீன் போடுறாங்க, இல்ல டிராமா கிரியேட் பண்றாங்க, நம்ம கண்டிப்பா பயந்துடணும் அப்படின்னு சொல்லி நடிப்பாங்க, கரெக்டா? சோ நடிப்பாங்க, பேயின்னா நடிப்பாங்க, சோ நடியா நடிக்கிறாங்க, நடிப்பா, சோ நடிப்பு, சோ நடியா நினைச்சுக்கோங்க, ரைட்டா? சோ நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம், எங்க நடிப்பாங்க அப்படின்னா, அந்த காடுகள் என்ன புஷஸ் இருக்கும் இல்லையா, சோ நீ வீட்டுக்குள்ள வந்து பயப்படையும் பயம் பண்ணுங்க, அந்த காடு வேலி அன் வெளியே வரும்போது கண்டிப்பா பயப்படும், கரெக்டா? சோ புஷஸ் நினைச்சுக்கோங்க. சோ நடிக்கிறாங்க எங்க வச்சு, புஷ்ல வச்சு, நடியா புஷ் அப்படின்னு வச்சா மறக்கவே செய்யாது, ரொம்ப சிம்பிள், சரியா? ஒரு பேய் வீடு இருக்கு, பேயின்னு சொன்னாலே பயப்படுவோம், பயப்பட வைக்கிறதுக்கு நடிப்பாங்க, நதியா எங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா புஷ் நினைச்சுக்கோம், நதியா புஷ் நினைச்சுக்கோ, மறக்காது, சரியா? எந்த போயம், ஹவுஸ் ஆஃப் அன் எலம் ஸ்ட்ரீட், ஓகேவா? அந்த ஃபுல் போயமும் பேய் வீடு அப்படின்னு கான்செப்ட்ல ஃபுல்லா போயிட்டே இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் சாட் அலோன் அப்படின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல இட் சாட் அலோன், இந்த இடத்த கிட்ட யாரை குறிக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீடை குறிக்குது, அந்த வீடு வந்து தனியா இருக்கு, இட் சாட் அலோன்னா லேண்ட்ல வந்து எர்த்துல வந்து உட்கார்ந்து இருக்கு, விச் மீன்ஸ் சாட் அலோன் அதான் அர்த்தம், ரைட்டா? அந்த வீடு வந்து எர்த்துல இருந்துகிட்டு இருக்கு, தனியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாருங்க, வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், எல்லாம் யாரு இந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காரு, ஆத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பேசிட்டு இருக்காரு, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு கண்காட்டு வித்தை புதிதா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், அங்க என்ன இருக்குன்னு என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லி செகண்ட்ல சொல்றாரு. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டீரியஸ் சொல்லும் போது ஒரு என்ன இருக்குன்னு தெரியல, ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது, பட் என்ன இருக்குங்கிற 100% தான் இருக்குன்னு சொல்லி அக்யூரேட்டா எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வந்து மிக அருமையான ஒரு வித்தியாசமா இருக்கு, மிஸ்டீரியஸ் வித்தியாசமா ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு வீடு இருக்கு அப்படி மாதிரி சொல்றாரு. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஆதர் சொல்றாரு, சரியா? போர்த் பாருங்க, அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வெளியே இருந்து பார்க்க மிஸ்டீரியஸ் தான், சரியா? அது என்ன இருக்குன்னு எனக்கு விளக்க சொல்லி தரமுல, விச் மீன்ஸ் அவர் சொல்றாரு என்ன இருக்குன்னு விளக்கி தர முடியல, பட் இருந்தாலும் உள்ள வந்து டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிருந்து பார்த்தாலே எனக்கு கெஸ்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாரு. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ், உள்ள வந்து நிறைய இடம் இருக்கு
அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஃபிஃப்த் பாருங்க, பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் பேக் டு தி போன் சொல்றார். ஸோ பேக் டு தி போன் என்ன அர்த்தம்னா, ஸோ போன் வந்து உள்ள ஸ்கின்னுக்குள்ள இருக்கு இல்லையா, உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, அது வெளியே தெரியுது. ஸோ போன் வெளியே தெரியுது, அதான் பேர் போன் சொல்லுவாங்க, பேர் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேக் டு தி போன் அதான் அர்த்தம். பட் இந்த வீடு வந்து தெரியும் என்னது, மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் துளியாச்சு, உள்ள டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் தெரியுது, பட் பேக் டு தி போன் சொல்லாமல் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கான தகுதி இல்லை. ஸோ வீடு என்ன பண்ணும், ஒரு பர்சன்ஸ் இருக்கணும், சொந்தக்காரம் வந்து போகணும், பறவைகள் வரும், மரங்கள் இருக்கும், கிட்ஸ்னா விளையாடுவாங்க, எதுவுமே எனக்கு அந்த அறிகுறி இல்லை. அப்ப என்ன அர்த்தம், உள்ள எதுவுமே நடக்கலன்னு வெளியே தெரியுது, அதான் சொல்றாரு. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேக் டு தி போன் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அடுத்து பாருங்க, அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். ஸோ சாதாரண வீடுனா பகல்ல வந்து எல்லாரும் விளையாடுவாங்க, சொந்தக்காரம் வருவாங்க, வெளியே போவாங்க, எல்லாம் ரைட்டு, அதான் ஆக்டிவா இருக்கும். ஆனா அந்த வீட்டை பொறுத்தவரை நைட் டைம் மட்டும்தான் அலைவா இருக்கு. ஸோ அட் த நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலை, நைட் மட்டும்தான் எப்படி இருக்கு, எனக்கு வந்து ஆக்டிவா இருக்கு மாதிரி இருக்கு, பகல் நேரத்துல ஆக்டிவ்னஸ் தெரிய மாட்டி அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ரைட்டா, அடுத்த லைன் பாருங்க, லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியுது, ஆனா லைட் இருக்கு இல்லையா, லைட் லைட் மட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆகி போகுது. ஸோ இதுக்கான மீனிங் வந்து அந்த அர்த்தம் வந்து ஃபிளிக்கர்னு சொல்லுவோம், லைட் வந்து டக்கு டக்குன் ஆன் ஆகி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஃபிளிக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிளிக்கர்னு சொல்லுவாங்க. நைட் லைட்ஸ் மட்டும் யாருமே இருக்காங்கன்னு தெரியல, பட் லைட் மட்டும் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, லைட்ஸ் வந்து ஃபிளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் பாருங்க, ஐ எம் ஆஃப் அண்ட் டெம்டட் டு கோ டு ஹவுஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியல, பகல் டைம் அழகா இருக்கு, சும்மா இருக்கு, நைட் டைம் மட்டும் லைட்டு விட்டு விட்டு பிடிக்குது. அப்ப யார் இருக்கா, உள்ள வீடு தானா வேற என்னமா அப்படிங்கிறதுக்கு நான் ஆசையா இருக்கு, இந்த வீட்டை போய் பார்க்கணும், ஆஃப் அண்ட் டெம்டட் டு கோ டு ஹவுஸ் தான் ஆசையா இருக்கு, வீட்டை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட். எதுக்கு நான் போக ஆசையா இருக்குன்னா, அங்க என்ன இருக்கு, டு ஜஸ்ட் டேக் அ லுக், ஒரு பார்வை பார்க்கணும், மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்கணும், சேம் டைம் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட். லைட் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது இல்லையா, அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பார்க்கணும் அப்படிங்கிற என்ன பண்றாரு, ஆத்தரும் சொல்லிட்டு இருக்காரு, போய் பார்க்கணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அந்த போயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐயர் யாரை குறிக்கும், அந்த பர்சன் நம்ம ஆத்தரை குறிக்கும், அவர் தான் வந்து என்ன வர்ணிக்காரு, இந்த மாதிரி போன ஆசையா இருக்கு பட் போக முடியல, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லு, பட் த ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, போன ஆசையா இருக்கு பட் பயமா இருக்கு, பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, ஃபியர் வந்து என்ன பாத்துக்கிட்டு நான் வந்து அதை தாண்டி போக முடியல, ஃபியர் என்ன வந்து ஹேண்டில் பண்ண போக முடியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மிச்ச மீன்ஸ் அந்த லைன் முடிக்கிறார். புரிய உங்களுக்கு, நைட் டைம் மட்டும் ஆக்டிவா இருக்கு, லைட் ஆனாவது ஆஃப் ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு போன ஆசையா இருக்கு, எதுக்கு அப்படின்னா அந்த வீடு வந்து லுக் அதாவது பார்க்கணும், சேம் டைம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும், ஆனா இருக்கு ஆசை இருக்கு, பட் ஆசை என்ன பிரயோஜனம், எனக்கு நடத்துக்கிட்ட முடியலையே, ஏன் நடத்துக்கிட முடியல, எனக்கு பயமா இருக்கு ஸோ போக முடியல அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. சரியா, அடுத்து பாருங்க, ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. நான் வீட்டுக்கு வந்து வெளியே போறது, வேலைக்கு போறது, கடைக்கு காய்கறி வாங்க போறது, எல்லாமே அந்த வழியை தான் பாஸ் பண்ணுவேன். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. காய்கறி வாங்க நான் கதை விட்டது, பட் ஜென்ரலாக தான் சரியா, டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே அந்த வீடை தாண்டி தான் நான் பாஸ் பண்ணி போகணும், ஏன்னா அதான் வந்து அடுத்த வீடு, ஸோ கண்டிப்பாக தானே போக முடியும். சரியா, எல்லா நாளுமே அந்த வீடு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் பாருங்க, ஹவுஸ் சீம்ஸ் டு பி பிட் பிரைட்டர். ஸோ அந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹவுஸ் சீம்ஸ் டு பி பிட் பிரைட், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பிரைட்டா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் என்னைக்கும் பாத்தீங்கன்னா, ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. அவர் போன காலம் வந்து சம்மர் டே இருக்கா, மே மாசம் சம்மர் டே விட கொஞ்சம் வெளிச்சம் வெயிலா இருக்கும் இல்லையா, அதனால என்னமோ தெரியல அது எப்படி இருக்கு, எனக்கு பிரைட்டா தெரியுது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். த ஹவுஸ் சீம்ஸ் டு பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. ஏன்னா மே மாசம் இல்லையா, சம்மர் வெகேஷன் இல்லையா, சோ ஹீட் இருக்கும், சோ லைட்டா இருக்கு அப்படி, பிரைட்டா இருக்குன்னு நினைச்சு, லைட் மீன்ஸ் லைட் நிறைய இருக்கு, சோ பிரைட்டா தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டார். அடுத்து பாருங்க, இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். இது அப்படியே மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, என்னாச்சு ஏதாச்சு, வீடு நைட் ஒன்று ஃபிளிக்கர் ஆகுது, அப்புறம் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நல்ல வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறது வந்து என்ன மைண்ட்ல வந்து ரன் ஆகிட்டே, இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், மைண்ட்ல வந்து ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். சரியா, என்ன சொல்றாருன்னா, இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், மைண்ட்ல வந்து இந்த தாட் தான், எங்க போனாலும் இதே தாட் தான், அதான் சொல்றாரு. பிளேஸ்னா ரன்னிங், ஸோ பிளேஸ் விளையாடுறது தானே, அது இங்க விளையாட முடியாது மைண்ட்ல, பட் அந்த சீன்ஸ் வந்து ஹவுஸ் இருக்கு, லைட் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அப்படிங்கிற சீன் வந்து மைண்ட்ல வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட்னா மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரியா, டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், என்ன சொல்றாருன்னா, வீடு இருக்கு இல்லையா, வீடு அந்த வீடு வந்து யூனிக்கான ஒரு வீடு, ஒன் ஆஃப் அ கைண்ட், நிறைய வீடு இருந்தாலும் இந்த வீடு வந்து அந்த அந்த டைப்ல ஒரு வித்தியாசமான வீடு, இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், யூனிக்கா இருக்கு இந்த வீடு, ஏன்னா யாருக்கான்னு தெரியல, ஒன்றும் பண்ண முடியல, பார்க்க முடியல, போக பயமா இருக்கு அப்படி மாதிரி, அது என்ன சொல்ற ஒரு வீடுகளே ஒரு வித்தியாசமான வீடு, யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட்டா, அடுத்து பாருங்க, பிசைட்ஸ் ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. வீடுலாம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு பக்கத்துல பிசைட் த ஹவுஸ் ஒரு ட்ரீ இருக்கு, சிட்னா அந்த ட்ரீ இருக்கு, அந்த மீனிங் தான். ஓகே, பிசைட் த ஹவுஸ் ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா நெவர் க்ரோஸ் லீஃப், இந்த ட்ரீ இருக்குல்ல ட்ரீ, அந்த ட்ரீ வந்து எனக்கு எப்பவுமே பார்த்தாலும் லீஃப் வந்து வளர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு.
நாட் இன் த விண்டர் ஸ்பிரிங் சம்மர் ஆர் ஃபால். ஸோ நாலு சீசனுமே இல்லை, விண்டர் சீசனே வளர மாதிரி தெரியல, ஸ்ப்ரிங் சீசன்லையும் வளர மாட்டி, சம்மர் சீசன்லையும் வளர மாட்டி, ஃபால்னா இந்த இதை இலை உதிர்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலயும் எனக்கு இந்த மரம் அப்படியே நிக்கி இலைகள் பூக்க வரமாட்டி அப்படின்னு சொல்றாரு. சரியா, இட் ஜஸ்ட் சிட் தர் நெவர் கெட்டிங் சுமால் ஆர் எவர் க்ரோயிங் டால், ஹவு குட் திஸ் பி அப்படின்னு கேட்க. மரம் இருக்குன்னா ஒன்னுல தண்ணி ஊத்தி உரங்கள் போட்டு வளரணும், சப்போஸ் தண்ணி ஊத்துல உரங்கள் யூஸ் பண்ணலாம் பட்டு போகணும், ஒன்னுல வளரணும் அல்லது பட்டு போகணும், அதாவது மரம் இறந்து போகணும், ரெண்டுமே இல்ல. மரம் வச்ச மாதிரி அப்படியே இருக்கு, அசைவே இல்லை, அப்படியே நிக்குது, கூடவும் இல்ல குறையும் இல்ல, ஹைட் கூடவும் இல்ல குறையும் இல்ல, அது எப்படி பாசிபிள், ஹவு குட் திஸ் பி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வைக்கிறார். புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த போயத்தில் உங்களுக்கு சம்மர் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சீசன் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் விண்டர் ஸ்ப்ரிங் சம்மர் நாலு சீசனும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி டூ பாயிண்ட் பார்த்தோம், அதுலேயும் ஒரு சீசன் யூஸ் பண்ணிப்பாங்க, என்ன சீசன் பார்த்துக்கோ, மேபி சீசன் வச்சும் கொஸ்டின்க்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் பார்க்க போயின்னு சீசன் வரும், வந்துச்சுன்னா அதையும் தனியாக அனுப்புவீங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்டு வச்சுருவாங்க. சரியா, ஓகே, இவ்வளோதான் இந்த போயம் முடிஞ்சா, இந்த பேரா முடிஞ்சா. அடுத்து பாருங்க, ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீங் மேட், என்னதான் வீடு இருந்தாலும் நிறைய வதந்தி கிளம்புது, ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டே, ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஈச் டே ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட், ஒவ்வொரு நாள் போக போக அந்த வீடு இருக்கு இல்லையா, ஹவுஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அப்படியே மலங்கிட்டு போகுது, விச் ஃபேட் ஆகிட்டே போகுது, கலர் வந்து குறைஞ்சிட்டே போகுது, ஃபேட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஈச் டே ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட்னு சொல்றாரு. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தட் ஹவுஸ், அந்த வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னு தெரியாது, கொஸ்டின் கேட்கறாரு. ஐ ரியலி டோன்ட் நோ அப்படியே சொல்லிட்டாரு, என்ன நடக்குன்னு தெரியல, உண்மையில எனக்கு தெரியல, என்ன நடக்குது உண்மையில தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. சரியா, உள்ள போக முடியாது, பயமா இருக்கு, என்ன நடக்குன்னு எனக்கு தெரியவும் இல்லை, கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இது வந்து ஒரு கண்காட்டி வித்தை, ஒரு புதிராக இருக்க போகுது, மிஸ்ட்ரினா அதான் புதிர், ஓகேவா, ஒரு விடை தெரியாத ஒரு ஆன்சர் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒரு கண்காட்டி வித்தை, ஒரு மிஸ்ட்ரியா இருந்துகிட்டு இருக்கும், இனிமேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோழத்தை காமிட்டா முடிக்கிறார். சரியா, ஸோ நமக்குமே இப்போ ஆர்வமா இருக்கு, அப்போ இந்த வீடு என்ன வீடா இருக்கும், ஒரு பேய் வீடு தானா இல்ல யாராச்சும் விளையாடுறாங்களா அப்படிங்கிற டவுட் நமக்கு இருக்கு. பட் அவ்வளவுதான், டக்குன்னு போய் தான் முடிச்சிட்டாரு. பட் இப்போ ஆத்தர் வந்து அவருடைய எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க, நீங்களும் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறதுங்கிற அவசியம் இல்லை, பட் புக்ல கொடுத்த விஷயம் படிச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேபி எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு மட்டும் என்ன பண்ணுங்க, புக்ல இல்லாத அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, மீன்ஸ் ஆத்தருடைய டீடெயில்ஸ் இல்லாம மஞ்சளும் அதை மட்டும் கலெக்ட் பண்ணி கூகுள் பண்ணி படிச்சுக்கலாம். மற்றபடி நீங்க புக்ல என்ன கொடுத்துக்கணும் அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க, புக்ல லாஸ்ட்ல பாத்துக்கலாம். சரியா, இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், அருமையான போயம், ஜாலியான போயம், ஷார்ட்டா சொல்லணும்னா பேய் வீடு, அந்த ஒரு லைன் நினைச்சுக்கோங்க, லைன்ஸ் கொடுத்துட்டு எந்த போயம் கேட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்த வீடு, அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஆன் எலம் ஸ்ட்ரீட், அந்த ஆத்தர் பேரை வச்சு கட்டணம் பண்ணலாம், ஆன்சர்ஸ் நீ போட்டுக்கலாம். சரியா, சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரீ ஃபோல்டர் இருக்கு, தேவைப்படுறோம் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, எல்லா புக்ஸும் அவைலபிளா இருக்கு, எல்லா லாங்குவேஜும் இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ பிடிஎஃப் பண்ற லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம், அது புக் பேக் கொஸ்டின்ஸ் டூயின் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஒய் குசர் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போயம் எப்படி கம்மி கமெண்ட்ஸ் கொடுங்க. இதோடி இந்த ஆறு போயம், அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் கூடிய ஆறு போயம் கம்ப்ளீட் ஆகுது. சரியா, இதுக்கப்புறம் வந்து இந்த போயத்து ரெண்டு வீடியோ வரும், அதுக்கப்புறம் இங்கே போயிடுவோம், நம்ம நைன்த்துக்கு போயிடுவோம். சரியா, ரொம்ப சிம்பிள் தான், சென்னை இங்கிலீஷ் கண்டிப்பா நல்லமாக இருக்க முடியும், நம்பி படிங்க, கண்டிப்பா இந்த வாரம் ஜாப்ல போகணும் எடுத்து படிங்க, கண்டிப்பா ஜாப் வாங்கிடலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச், டாடா, பை, டேக் கேர்.